எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் பியூட்டி பீட்ஸ். இன்னைக்கான வீடியோல உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு காலேஜ் சிம்பிள் மேக்கப் லுக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதை நீங்க வந்து காலேஜ்க்கும் கேரி அவுட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒர்க்குக்கும் நீங்க வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நாள் ஆக்சுவலி நம்ம சேனல்ல வந்து இந்த காலேஜ் மேக்கப் லுக்லாம் வந்து கிரியேட் பண்ணி சரி அப்படின்ட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலயே பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கனால வீடியோ லென்த்தியா இருக்கலாம். பட் ரியாலிட்டியில நீங்க பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் அதுக்கப்புறம் கால போக்கலாம் 5-7 நிமிஷம் அந்த மாதிரி எல்லாம் முடிச்சிடலாம். நம்ம நிறைய பேர் இது ரெக்வஸ்ட் பண்ணதால நான் மறுபடியும் இதே லுக் வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணிருக்கேன். ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் பத்தி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர்ல ஒரு குர்த்தி போட்டிருக்கேன். எல்லோ அண்ட் ப்ளூ, கையில வந்து ப்ளூவா இருக்கும் அண்ட் உடம்பு பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோ கலர்ல தான் இருக்கும். இந்த குர்த்தி நான் வந்து அமேசான்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இதனால வந்து ஒரு ஹால் வீடியோல கூட ஷேர் பண்ணிருந்தேன் அமேசான் ஹால் வீடியோன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்த குர்த்தி, நிறைய பேர் இந்த குர்த்தி வச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லியிருந்திருக்கீங்க. நம்ம சிம்பிள் காலேஜ் மேக்கப் லுக் வீடியோ பண்றதுனால நல்ல சிம்பிளான ஒரு குர்த்தி போட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அதுதான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல இந்த மேக்கப் லுக் மேக்கப் எதுவுமே போடல. அண்ட் இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா சின்னதாக ஸ்டட் மாதிரி போட்டிருக்கேன். பட் இதை நான் வீடியோட எண்ட்ல போடுவேன்னு எனக்கு தெரியாது. நான் வேற ஏதாவது இயரிங்ஸ் மாத்துவேன் நினைக்கிறேன். ஸோ ஹேர் ஸ்டைல் பாத்தீங்கன்னா உண்மையில ஒரு சின்ன போனி டெல் தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து போ மாதிரி போட்டு அதை செக்யூர் பண்ணியிருக்கேன் முடி முன்னாடி விழாம இருக்கிறதுக்கு. ஹேர் ஸ்டைல் வந்து இதே நான் டெய்லியெல்லாம் போட மாட்டேன். என்ன ஹேர் ஸ்டைல் இந்த வீடியோக்கு பண்ணணும்னு நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்றேன். நீங்க வந்து எப்போ மேக்கப் போட்டாலுமே கிளின்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங் இல்லாமல் நீங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம ஸ்கின் தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்ம நிறைய க்ரீம் அப்படி இப்படி நிறைய போடுறோம். பட் ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க 3 ஸ்டெப் பண்றோம். மார்னிங்ல இருந்து ஃபேஸ் வாஷ் பண்ணல, ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு. ஸோ முதல்ல வந்து ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எடுத்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் கஃபேனோட காஃபி ஃபேஸ் வாஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த டியூபே நான் வந்து உடச்சி போட்டுட்டேன், இக்னோர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோட ஃபுல் ஃபேஸை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும் எனக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து லைட்டாக அப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். இப்போ ரீசன்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுனால அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம். இருக்கு ஸ்மெல் ரொம்ப மைல்டாக நல்லா இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வந்து ஃபேஸை நல்லா தொடச்சிக்க போகிறேன். ஃபேஸ் எப்பவுமே ரொம்ப ரஃபாக தொடக்காதீங்க, இந்த மாதிரி ஜென்டிலாக தொடச்சிக்கோங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணால் கூட நம்ம ஃபேஸில் வந்து நிறைய டர்ட் இருக்கும், சின்ன சின்ன டர்ட் அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக டோனர் யூஸ் பண்ணணும். டோனிங் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து குக்கும்பு வாட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது மார்க்கெட்டில். நான் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் குட் வைப்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸோட க்ரீன் டீ டோனர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டோனர், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். டோனர் நீங்கள் வந்து அப்படியே கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பட் எல்லா நேரத்துலையும் ஸ்ப்ரே பண்ணால் அப்படியே திட்டு திட்டு ஆகிடும்ன்றதுனால நமக்காவசி காட்டன் பேட்டை தான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ காட்டன் பேட் ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும், இல்லைனா பஞ்சு நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நிறைய ஸ்டெப்ஸ் தெரியாதனால நான் க்ளீனாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு எடுத்திருக்கேன். ஸோ இந்த டோனர் அப்படியே லைட்டாக இந்த காட்டன் பேட்டில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம டேபிங் மோஷனில் லைட்டாக அப்படி பண்ணிக்கணும். போர்ஸ் இருந்து தான் உங்களுக்கு போர்ஸ் நல்லா க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச க்ரீம் ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலா வந்து மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணுவேன். பட் ஒரு 5-6 டேஸா ஒரு க்ரீம் வந்து புதுசாக வாங்கியிருந்தேன் மார்க்கெட்டில். ஸோ அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன க்ரீம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிடோமோட ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன டியூப் பேக்கேஜிங்லாம் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து டபுள் பர்பஸ் இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மாய்ஸ்சரைசரும் பெஸ்ட்டாக ஒன்று தேவைப்படுது வீடியோஸ்க்காக. ஸோ அதனால வந்து இதை பிக் பண்ணி இது 2-in-1 பர்பஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணுவேன். ஒயிட் கலர்ல ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு ஃபார்முலா. அண்ட் இது மெயினாக வந்து ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்ததுனால பயப்பட வேணாம். ஏன்னா நிறைய ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம்லாம் எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் வருது, அந்த மாதிரி இது கிடையாது. இது நம்மளுக்கு வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்கும் அங்கே மட்டும் நம்ம போடுறோம், இல்லை சூரியனால நம்மளோட ஸ்கின் அங்கங்கே வந்து கருப்பாயிருக்கும், அதுக்கெலாம் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மெயினாக இதை பிக் பண்ணி யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே நேரத்தில் இது வந்து எனக்கு ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைஸ்டாகவும் வச்சுக்குது. மேக்கப்புக்கு முன்னாடி போகிறதுக்கு நல்ல ஒரு பேரியராக இருக்கிறதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து சரி வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சு டோனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்கிற ஏரியாவில் மட்டும் போடலான்றாங்க. பட் எனக்கு மாய்ஸ்சரைசேஷன் வேணுன்றதுனால நான் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கு எப்பவுமே மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபேஸை விட நெக் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில பேருக்கு ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், நெக் ஒரு கலரில் இருக்கும். அதனால் வந்து ரொம்ப முக்கியம் நெக்குக்கு போடுறது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும்.
காயணும் கொஞ்சம் அந்த புக்கை வந்து லியா சேட்டை பண்ணிட்டு இருக்கா, அது கொஞ்சம் கண்டுக்காதீங்க, ஏன்னா என்னால் அவளை கட்டுப்படுத்தவே முடியல. ஸோ வந்து நல்லா காய வச்சுக்கிறேன். இது வந்து நான் பேங்களூர்ல வாங்கியிருந்தேன், ஒரு சில பேர் கேட்குறீங்கன்றதுனால இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதை நான் வந்து நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இதுதான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் போடணும், மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டால் பார்த்தாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் ஒரு சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுறேன், நான் எது யூஸ் பண்ணேன் ஜூமில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் சன்ஸ்கிரீன் ஆக்சுவலி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கேன், நானும் என் சிஸ்டரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஃபுல் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி டாட் டாட் வச்சுக்கிறேன். எனக்கு ஃபேஸில் இந்த மாதிரி ரேண்டம் டாட்ஸ் வச்சுக்கோங்க. கண்ணுக்கு மேலே என் கண்ணுக்கு கீழே நான் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வந்து டாட்டடாக வச்சாச்சு. அடுத்தது வந்து ஒரு ஸ்பஞ்சை வச்சு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு புசு புசு ஸ்பஞ்சு எடுத்திருக்கேன், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு. ஓகே, இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. இதை வச்சு நான் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சிசி கிரீம் வந்து நல்லா செட் பண்ணிக்கிறதுக்கும். இந்த சிசி கிரீம் செட் பண்ணிக்கிறதுனா என்னன்னா, இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த சிசி கிரீம் வந்து அழியாது, வேர்வை வந்தால் கூட ஓரளவு நம்மளுக்கு ஸ்டே ஆகி நிற்கும். அதுக்கு தான் நம்ம வந்து காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லாக்மி தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியோட பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் காம்பாக்ட் பவுடர். இதிலே நம்மளுக்கு வந்து எஸ்பிஎஃப் வந்துடும். இது வந்து இந்த மாதிரி ஒரு குண்டு ப்ரஷ், ஃபாக்கலியோட ப்ரஷஸ் வச்சு நல்லா வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ரஷ் தான் ரொம்ப பிடிக்கும் காம்பாக்ட் பவுடர் செட் பண்ணுறதுல. இவங்க கொடுக்குற ஸ்பஞ்ச் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ஐஷேடோ சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ணல, ஏன்னா ஐஷேடோலாம் டெய்லி பேசிஸில் போடுவீங்களான்னா பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி ஐப்ரோஸ் வந்து நான் த்ரெட் பண்ணல, நான் த்ரெட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் த்ரெட் பண்ணலை இந்த வாட்டி. அண்ட் ஐலைனர் தான் இப்போ நான் ஷைட்டாக மூவ் பண்ண போகிறேன். ஐலைனர் மஸ்காரா, அதுக்கப்புறம் நம்ம வந்து லிப்ஸ்டிக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஐலைனர் பார்த்தீங்கன்னா வந்து என்வைபையோட ஐலைனர் தான் வந்து எடுத்துக்கினேன், லிக்விட் ஐலைனர் தான். நீங்கள் எந்த ஐலைனர் வேணாலும் போட்டுக்கலாம். குயிக்காக ட்ரை ஆகிடும். ஐலைனர் வந்து எப்பவுமே யூஸ்வலாக போட்டுக்கிறது வந்து நல்லது தான், நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்பவுமே ஐலைனர் போட்டுக்கலாம், அது நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், கண்ணு டல்லாக இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ நம்ம வந்து ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐலாஷஸ் வந்து நல்லா கேர்ல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐலாஷஸ் வந்து கேர்ல் பண்ணிவிட்டேன். மஸ்காராக்கு நான் பார்த்தீங்கன்னா இதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியோட ஐகானிக் மஸ்காரா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப
ஸோ இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ணு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் ரொம்பலாம் எஃபர்ட் எடுக்கல, லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஐலைனர் அண்ட் நம்ம வந்து மஸ்காரா தான் போட்டிருக்கோம். நல்லா நம்மளுக்கு வந்து இந்த சைடில் பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வந்து வில்லிம்னஸ்ஸாக நம்ம அடர்த்தியாக தெரியும், ஐலாஷஸ் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து மஸ்காரா போடுறோம். இப்போ நம்ம வந்து டேரெக்டாக லிப்ஸ்டிக்குள்ளே போயிடலாம். லிப்ஸ்டிக்கு நீங்கள் வந்து மேட் லிப்ஸ்டிக் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து க்ரேயான் மஜ்ஜி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து முதல்ல லிப்பாம் போடுறோம்ல, அதை நான் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ண லிப்ஸ்டிக்லாம் நீங்கள் செம்ம கம்மியான ரேட்டில் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பர்பிளில் நம்மளுக்கு வந்து 50% ஆஃபர் லிப்ஸ்டிக்கு மட்டும் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இதுக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு. பட் நான் லிப்ஸ்டிக் மட்டும் உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய ப்ராண்டில் நிறைய லிப்ஸ்டிக் வந்து செம்ம ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீட்டில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் வாங்குறதா தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட மேக்கப் லுக் வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன பொட்டு வச்சுக்கலாம், நான் லைட்டாக ஆயிடுன்னு சின்னதாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்திரி இயரிங்ஸ் ஏதாவது முடிஞ்சால் மாத்திரம் உங்களுக்கு வந்து அந்த லுக் எப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன்னு பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேர் ஸ்டைல் ஒன்றும் பெருசாக பண்ணல, லைட்டாக முன்னாடி பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைடில் காது பக்கத்தில் வர முடி எடுத்து கிளிப் போட்டிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் அது மட்டும் இல்லாமல் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் ரொம்ப ரெகுலராக கன்சிஸ்டண்டாக வாட்ச் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு, பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பீங்க, மறக்காம உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்து ஒரு பெல் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ என்னோட எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து வரும். அண்ட் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஹலோ அப்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்கு, கிச்சன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அதையும் நீங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க அந்த சேனலையும் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் சொல்ல நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்துட்டு